ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வருங்கால மனைவியைப் பற்றியும் உங்களுக்கு திருமணம் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணநலனைப் பற்றியும் உங்களுடைய அஸ்ட்ராலஜி ஜாதகத்தில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஏழாம் பாவகத்தை வைத்து நீங்களே அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் உங்கள் வீடு சிதம்பரமாக மதுரையா உங்களுடைய ஏழாம் இடம் சொல்வது என்ன ஒருவர் நாட்டிற்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டில் மனைவி சொல்லே மந்திரம் என்று கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் இதற்கு காரணம் லக்னாதிபதியை காட்டிலும் ஏழாம் அதிபதி அதிக வலுவாக இருப்பதே அப்படி இருந்தால் வீட்டில் மனைவியின் கையே இருக்கும் ஏழாம் அதிபதி வலு குறைந்து லக்னாதிபதி அதிக பலம் பெற்றிருந்தால் மனைவி ஜாதகனின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பார் ஒரு சிலர் பார்க்கும்போதே கேட்பார்கள் உங்க வீட்டில் சிதம்பரமா மதுரையா என்று அதற்கு காரணம் வீட்டில் மனைவி ஆதிக்கம் செலுத்துகிறாரா அல்லது கணவன் ஆதிக்கம் செலுத்துகிறாரா என்று அறிந்து கொள்ளவே ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் அவருடைய வரப்போகும் லைஃப் பார்ட்னர் என்று சொல்லப்படும் மனைவியைப் பற்றியும் பிஸ்னஸ் பார்ட்னர் என்று சொல்லப்படும் சுய தொழில் கூட்டாளியை பற்றியும் திருமண வழக்கு வியாஜியங்களை பற்றியும் உள்நாட்டு பயணங்களை பற்றியும் மாரகம் உறவுமுறைகள் திருமணம் நடக்கும் காலத்தை பற்றியும் இந்த ஏழாம் பாவகமானது விளக்கமாக அறிவுறுத்துகின்றது இப்போது பல பேருக்கு சந்தேகம் உள்ள இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதற்கான விடையும் ஏழாம் இடத்திலேயே உள்ளது மேலும் ஆயுள் ஸ்தானத்திற்கு ஸ்தானமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த ஏழாம் பாவகத்தை வைத்துள்ளனர் ஜாதகத்தில் இரண்டு ஏழு எட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் இரண்டு ஏழு எட்டு போன்ற இடங்களில் சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் போன்ற பாவர்கள் பாவத்தன்மை பெற்று அமர திருமணம் தாமதமாகும் வளர்பிறை சந்திரன் சுபர்களோடு சேர்ந்த புதன் அல்லது தனித்த புதன் சுக்கரன் குரு போன்ற சுப கிரகங்கள் இருப்பதே சிறப்பான அமைப்பு திருமணம் என்றாலே சிக்கல்தான் அல்லவா அதே போல இங்கு கிரகமே இருந்தாலும் கூட அதிலும் ஒரு சிக்கல் உள்ளது சுபர்கள் கேந்திரங்களில் இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும் எனவே ஏழில் சுபர்கள் இருப்பது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தி லக்னத்தில் குரு திக்பலம் பெறுபவர் என்பதால் அவர் ஏழாம் பாவகத்தில் நிற்கும்போது போது நிஷ்பலம் எனும் பலம் குறைந்த நிலையையே அடைகிறார் எனவே ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் பாவகமும் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் பாகமும் எந்த கிரகமும் இல்லாமல் சுத்தமாக இருப்பதே மிகவும் சிறப்பான அமைப்பு அதேபோல ஒருவருக்கு நல்ல மனைவி அமைய ஒருவருக்கு ஏழாம் இடமும் ஏழாம் பாவகமும் கலத்திரக்காரகனான சுக்கிரனும் நல்ல வலிமையுடன் இருப்பதே அவசியம் ஒருவரின் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ ஏழாம் அதிபதியானவர் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல வலிமையுடன் இருக்கும்போது நல்ல அழகான அன்பான மனைவியானவர் கிடைக்கப்பெறுவார் ஆனால் முழு சுப கிரகம் மற்றும் காரகனான சுக்கரனே ஏழாம் பாவத்தில் நிற்கும் போதும் கலத்திர தோஷத்தையே ஏற்படுத்துகின்றார் ஏழாம் அதிபதிக்கும் சுக்கரனுக்கும் இரு புறங்களிலும் பாவ கிரகங்கள் இருப்பது பாவ கத்தாரி தோஷத்தை ஏற்படுத்தும் இது கலத்திர தோஷத்தினை ஏற்படுத்தக்கூடியது மேலும் செவ்வாய் ராகு சனி போன்ற பாவ கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது கலப்பு திருமணம் அல்லது இருதார யோகத்தையும் ஏற்படுத்தும் உங்களுடைய மனைவியின் குணநலனை பற்றி அறிவதற்கு ஏழாம் பாவகத்தையும் மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களையும் பற்றி ஆராயும் போது அவற்றை முழுவதுமாக அறிய முடியும் உங்கள் கணவனின் குணநலனை பற்றி அறிவதற்கு ஏழாம் பாவகத்தையும் ஏழாம் அதிபதியுடனும் செவ்வாயுடனும் சேர்ந்த கிரகங்களை பற்றி ஆராயும் போது நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் சுக்ரன் குரு இணைந்திருந்தால் மனைவி பக்திமான் தயாள குணமுடையவராக இருப்பார் சுக்ரன் புதன் சேர்ந்திருந்தால் மிக நல்ல புத்திசாலியாகவும் கல்விமானாகவும் திறமைசாலியாகவும் இருப்பார் சுக்ரன் சந்திரன் சேர்ந்திருந்தால் நல்ல குணவதியாகவும் இருப்பார் சுக்ரன் சூரியன் இணைவானது கோப குணமுடையவராகவும் மூர்க்க தனமுடையவராகவும் முன்கோபமுடையவராகவும் சதா சர்வகாலமும் குற்றம் கண்டுபிடிப்பவராகவுமே இருப்பார் சுக்ரன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் சற்று பிடிவாதக்காரராக இருப்பார் பொதுவாகவே லக்னத்தை காட்டிலும் லக்னாதிபதியைக் காட்டிலும் ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடமும் வலுப்பெறுவது தவறானதாகும் உங்களுடைய ஜாதகத்தின் ஏழாம் இடத்திலும் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களின் தன்மையும் உங்களுடைய மனைவிக்கு உள்ளதா என்பதை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்